தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் என்ற புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது பாடம் அதாவது நீர் என்ற பாடத்தில் உள்ள அனைத்து வினாக்களின் விடைகள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் ஒன்று எந்த வெப்பநிலையில் நீர் பனிக்கட்டியாக மாற்றமடையும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆ என்பது சரியான தெரிவு இரண்டாவது நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகமாவது அதிகமான அழுத்தத்தில் ஆ என்பது சரியான தெரிவு மூன்றாவது நீரினை மின்னார்பதுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு ஹைட்ரஜன் ஆ என்பது சரியான தெரிவு நான்காவது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது நீரை மாசுபடுத்தும் ஈஎம் ஆ என்பது சரியான தெரிவு ஐந்தாவது நீரின் நிரந்தர கடினத் தன்மைக்கு காரணமாக இருப்பவை சல்பேட்டுகள் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்த பகுதி இரண்டாவது கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் ஒன்று நீர் நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையும் அற்றது சுவை அற்றது அடுத்து இரண்டாவது நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் மூன்றாவது நீரின் தற்காலிக கடினத்தன்மை டேஷ் முறையில் நீக்கப்படுகிறது நீக்கப்படுகிறது நான்காவது நீர் டேஷ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஐந்தாவது ஏற்றம் டேஷ் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் ஏற்றம் வாக்கல் செயல்பாட்டை துரிதப்படுத்தும் அடுத்த பகுதி பொறுத்துக மூன்றாவது பகுதி சர்வ கரைப்பான் என்பது நீர் கடின நீர் வயிற்று உபாதைகள் கொதித்தல் கிருமிகளை கொல்லும் நுண்ணுயிர் நீக்கம் ஓசோனேற்றம் கழிவு நீர் நீர் மாசுபடுத்தி அடுத்த பகுதி நான்காவது கீழ்காணும் கூற்றுக்களுக்கு காரணம் கூறுக முதல் ஒன்று வீழ்படிவு தொட்டியில் நீருடன் படிகாரம் சேர்த்தல் இப்போ வீழ்படிவு தொட்டியில் நீர் கூட ஏன் படிகாரம் சேர்க்கனா நீரினை வந்து சுத்தப்படுத்தணும் நீரினை வந்து தூய்மைப்படுத்துவதற்காக இந்த படிகாரமானது நீரில் சேர்க்கப்படும்போது லேசான தூசு மாசுக்கள் அனைத்தும் படிகாரத்துடன் சேர்ந்து வீழ்படிவாகிறது எனவே தூய்மையான நீர் வந்து நம்ம மேலே கிடைக்கும் அப்போ நீரை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காகவும் விழு வீழ்படிவாக்கல் வினையை வந்து துளிதப்படுத்துவதற்காகவும் இந்த படிகாரம் வந்து நீருடன் சேர்க்கப்படுகிறது இப்போது எவ்வாறு எழுது என்று காண்போம் நீரினை தூய்மைப்படுத்துவதற்காக படிகாரம் அதாவது அலுமினியம் சல்பேட் நீருடன் சேர்க்கப்படுகிறது இதனால் நீரில் உள்ள மாசு படிகாரத்துடன் சேர்ந்து வீழ்படிதலை துரிதப்படுத்துகிறது இரண்டாவது நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஏன் வந்து நீரை வந்து ஒரு சர்வ கரைப்பான் சொல்றோம்னா பிற திரவங்களோட ஒப்பிடும்போது நீர் வந்து நீர்ல வந்து அநேக பொருட்கள் வந்து கரைக்குதான் அப்போ நீரானது அநேக பொருட்களை கரைக்கு திறன் என்பதால் நீரை வந்து சர்வக்கரைப்பான்னு சொல்றோம் தற்போது எவ்வாறு என்று காண்போம் நீர் ஒரு சர்வ கரைப்பான் ஏனெனில் பிற திரவங்களுடன் ஒப்பிடும்போது நீருக்கு அநேக பொருள்களை கரைக்கும் தன்மை கொண்டது மூன்றாவது பனிக்கட்டி நீரில் மிதத்தல் இப்ப அது நீரின் அடர்த்தியை விட குறைவாக ஏன் நீரில் மிதக்குன்னா பனிக்கட்டியின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவு ஆனால் பனிக்கட்டி நீரில் மிதக்கும் தற்போது எவ்வாறு என்று காண்பலாம் பனிக்கட்டியின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவாக அதாவது ஒன்பது சதவீதம் குறைவாக இருப்பதால் பனிக்கட்டி நீரில் மிதக்கிறது நான்காவது நீர்வாழ் விலங்கினங்கள் நீரினுள் சுவாசித்தல் இப்ப நீர்வாழ் விலங்கினங்கள் வந்து நீரில் இருக்கும்போது நீரில் உள்ள ஆக்சிஜனை செதில்கள் மூலமாகவோ அல்லது தோல்கள் மூலமாகவோ எடுத்துக்கொள்கின்றன இதனால் நீர்வாழ் விலங்கினங்கள் நீரினுள் சுவாசிக்கின்றன தற்போது எவ்வாறு எது என்று காண்போம் நீர் வாழ் உயிரினங்கள் செதில் மற்றும் தோல் போன்றவைகளின் மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை கொண்டு உயிர் வாழ்கின்றன கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீரல்ல இப்போ கடல் நீர் வந்து ஏன் குடிப்பதற்கு உகந்த நீர் இல்லைனா அதில் அதிகமான உப்பு சரி வந்து இருக்கும் மேலும் நீரிழப்பு வாந்தி போன்ற உபாதைகள் வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் அதனால் கடல் நீரை வந்து குடிப்பதற்கு உகந்ததல்லன்னு சொல்கிறோம் தற்போது எவ்வாறு எது என்று காண்போம் கடல் நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல ஏனெனில் கடல் நீரில் உப்பின் செறிவு அதிகமாக இருப்பதால் நீரிழப்பு மற்றும் வாந்தி போன்றவற்றை தூண்டக்கூடியதாக இருக்கும் ஆறாவது பாத்திரங்களை தூய்மையாக கடிநீர் உகந்தது அல்ல இப்ப பாத்திரங்களை சுத்தமான கடிநீர் எடுத்தோம்னா அந்த கடிநீர் வந்து அந்த பாத்திரத்தின் மீது ஒரு படலத்தை வந்து ஏற்படுத்தும் இதனால் அந்த பாத்திரம் வந்து சேதமடையும் அதனால பாத்திரங்களை தூய்மையாக்க கடின நீர் உபயோகப்படுத்தக்கூடாது தற்போது எவ்வாறு என்று காணலாம் கடின நீர் பாத்திரங்களின் மீது கனமான படிவுகளை ஏற்படுத்துவதால் பாத்திரங்கள் சேதமாகும் ஆதலால் பாத்திரங்களை தூய்மையாக்க கடின நீர் உகந்தது அல்ல பகுதி ஐந்து காண்பவற்றை வரையாறு உருகுநிலை உருகுநிலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஐஸ் பனிக்கட்டி லிக்ய்யூடாக மாறும் அதான் வந்து உருகுநிலை லிக்யூட் பனிக்கட்டியானது திரவமாக மாற தேவைப்படும் வெப்பம்தான் உருகுநிலை அப்படின்னு சொல்றோம் ஒரு திடப்பொருள் தன் நிலையை திரவநிலைக்கு மாற்றும் வெப்பநிலை உருகுநிலை எனப்படும் இரண்டாவது கொதிநிலை கொதிநிலைன்னு சொன்னால் எந்த வெப்பநிலையில் திரவம் இப்போ திரவத்தை வந்து வெப்பப்படுத்துனா அது வந்து வாயுவாக மாறும் அப்போ எந்த வெப்பநிலையில திரவ பொருள் வந்து நிலைக்கு மாறுதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் கொதிநிலை அப்படின்னு பேர் தற்போது எவ்வாறு எழுது என்று காண்போம் எந்த வெப்பநிலையில் திரவ பொருள் வாயுநிலைக்கு மாறுகிறதோ

ஆப் சப்டன்ஸ்க்கு எவ்வளோ ஈட்டன்சி தேவைப்படுதோ அதுதான் தன் வெப்ப ஏற்புத்திறன் தன் வெப்ப ஏற்புத்திறன் சொன்னா ஓரளவு நிறையா ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஓரளவு நாலு அஞ்சு இல்லை அஞ்சு ஆறுன்னு சொல்ற மாதிரி ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கேள்வியின் உயர்த்த தேவையான அளவு அதன் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் தற்போது என்று காண்போம் ஓரளவு உள்ள அதாவது ஒரு கிலோகிராம் பொருளின் வெப்பநிலையை ஓரளவு ஒரு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒரு கில்லின் உயர்த்தத் தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும் கேள்வி என் நான்கு ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் ஆவியாதல் உள்ளுறை வெப்பம்னு சொன்னால் ஒரு திரவப்பொருள் வந்து வாயு பொருளாக மாறும் வெப்பப்படுத்தும் போது ஒரு திரவ வந்து வாயு பொருளாக மாறும் அப்பொழுது வெப்பநிலையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்போ வெப்பநிலை மாறாமல் திரவப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு தான் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் தற்போது எவ்வாறு எழுது என்று காண்போம் ஆவியாதலின் உள்ளுரை வெப்பம் வெப்பநிலை மாறாமல் இருக்க திரவ பொருள் வாயு பொருளாகிறது ஐந்தாவது பருக உகந்த நீர் பருக நீர்னா குடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் நீர் நன்றி மாணவர்களே